அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். ஆடி மாதம் இந்துக்களுக்கு மிகவும் முக்கியமான மாதமாக கருதக்கூடிய இந்த மாதம், இந்த மாதத்தில் நம்முடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த மாதத்தில் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும், எப்படி வழிபட வேண்டும், எப்படி வழிபட்டால் நம்முடைய பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறும் அப்படின்னு தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதத்தில் உள்ள சிறப்புகள் என்ன அப்படின்னு முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ் செல்விமணி. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஆடி மாதம் என்பது அம்பாளுக்கு மிகவும் உகந்த ஒரு மாதமாக கருதப்படுது. அம்பாளிடம் உங்கள் குலதெய்வமாக இருந்தாலும் சரி, இல்லை அம்பாளாக இருந்தாலும் சரி, பராசக்தி, அம்பிகை, மீனாட்சி, இதுபோல் பல பெண் தெய்வங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இதுபோல் பெண் தெய்வங்களுக்கு மிகவும் உகந்த ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் சொல்கிறாங்க. இந்த ஆடி மாதத்தில், அது இந்த வருடம் வருகின்ற ஆடி மாதம் பிறக்கின்ற முதல் நாள் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, அதிலே ஆரம்பிக்கிறதால எல்லோருக்கும் விடுமுறை இருக்கும். பெரும்பாலும் உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய சின்ன கோயிலாக இருந்தாலும் சரி, அம்பாள் கோவிலுக்கு சென்று முதல் வழிபாட்டை ஆரம்பிங்க. அப்படி இல்லை உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, நேரம் இருக்குது அப்படின்னா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, மிகவும் மிகவும் நல்லது. உங்களுடைய பிரார்த்தனை, நீண்ட நாள் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் இந்த ஆடி மாதத்தில் முறையான வழிபாட்டுடன் உங்களுடைய குலதெய்வம் அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வம், அதுவும் அம்பாளான பெண் தெய்வத்துக்கு நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா, அந்த வழிபாடுடன் பிரார்த்தனை செஞ்சுங்க அப்படின்னா நிச்சயம் நிறைவேறும். திருமண யோகம், குழந்தை பாக்கியம், வேலை, வீடு வாங்குதல், உங்களுடைய கடன் பிரச்சனை, தீராத நோய், இதுபோல் பல விஷயங்கள், பல பிரச்சனைகளை சொல்லிகிட்டே போகலாம். எதுவாக இருந்தாலும் அம்பாளிடம் இந்த மாதத்தில் முறையான வழிபாடுடன் நீங்கள் செஞ்சுங்க அப்படின்னா நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. புதிதாக திருமணமானவர்கள் ஆடி மாதத்தில் தேவையான சீரை சரியாக செய்து கொள்ளலாம். மேலும் எளிமையான வழிபாடும், மேலும் கொஞ்சம் அதிகப்படியான வழிபாடும் நான் சொல்கிறேன். இந்த மாதத்தில் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்று உங்கள் வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு குறைந்தளவு பாலாவது நீங்கள் காய்ச்சி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு, அதாவது பெண் தெய்வம், சக்தியாக இருக்கலாம், மூகாம்பிகையாக இருக்கலாம், ஏதாவது ஒரு பெண் தெய்வம் உங்கள் வீட்டில் இருக்கும் இல்லையா, அந்த தெய்வத்திற்கு அந்த பாலில் ஏலக்காய் போடுங்க, முந்திரி போடுங்க, திராட்சை போடுங்க, நல்ல நைவேத்தியமாக பண்ணி வேப்பிலை வச்சு படைச்சி உங்களை பிரார்த்தனை சொல்லுங்கள். அப்படி இல்லையா கூழ் செஞ்சு வச்சு வழிபாடு பண்ணி உங்களுடைய பிரார்த்தனை சொல்லுங்கள், அதுவும் நிச்சயம் நிறைவேறும். அதன் பிறகு அந்த பாலையும் கூழையும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் கொடுக்கலாம், இல்லைனா வெளியிருக்கவங்க யாராவது பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாம். ஆடி மாதத்தில் இறைவனுக்கு படைக்கப்பட்ட உணவை தானம் செய்வது ஒரு மிகப்பெரிய புண்ணியமாக கருதப்படுது. மேலும் பூஜை அறையிலோ அல்லது கோவிலுக்கோ செல்லும்போது வாசனை மலர்களை எடுத்து செல்ல வேண்டும். மல்லி, முல்லை, பாரிஜாதம், இதுபோல் வாசனை மலர்களை கொண்டு ஆடி மாதத்தில் அம்மனை வழிபட்டால் மிகவும் உகந்தது. அம்மனுடைய அருளும் மாசியும் கிடைக்கும். அதன் மூலம் நம்முடைய பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருடம் ஆடி மாதம் 17/7/2022 ஞாயிற்றுக்கிழமை வருவதால் அனைவரும் தங்களுடைய குலதெய்வம் அல்லது அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்ய வேண்டும். நீங்கள் காலையிலே அம்மனுக்கு அபிஷேகம் செய்யும் போதே நீங்கள் வழிபாடு செஞ்சுங்க அப்படின்னா மிகவும் விசேஷம், சிறப்பு அப்படின்னு நம்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஆடி மாதத்தில் அனைவரும் அம்மனுடைய அருள் கிடைக்கட்டும். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.